நாட்டுக்கே பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வரும் கொரோனா வைரஸால் மக்களின் அன்றாட வாழ்க்கையை மட்டுமல்ல எதிர்கால கனவுகளும் கேள்விக்குறியாகியுள்ளன. கொரோனா ஊரடங்கால் பலரும் பலவித கஷ்டம் என்றால் விளையாட்டு வீரர்களுக்கோ முறையாக பயிற்சி மேற்கொள்ள முடியாததே முக்கிய பிரச்சனையாக உள்ளது. விளையாட்டு வீரர்கள் தினசரி பல மணி நேரம் யோகா, உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு பயிற்சிகளை எடுத்து தங்கள் உடலையும் மனதையும் எப்போதுமே போட்டிக்கு தயாராக வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த கொரோனா ஊரடங்கால் விளையாட்டு வீரர்கள் தொடர் பயிற்சி மேற்கொள்ள முடியாமல் தங்கள் உடல் வலிமையையும் மன வலிமையையும் நாளுக்கு நாள் இழந்து வருகின்றனர். நான் வந்து நேஷனல் பிளேயர். நான் வந்து நேஷனல்ஸில் வந்து கோல்டு மெடல், சில்வர் மெடல் எல்லாமே வாங்கியிருக்கேன். எனக்கு நிறைய எய்ம் இருக்குது, ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லாக்டவுன் கொரோனானால என்னால் ப்ராக்டிஸ்க்கும் வர முடியல, என்னோடய ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் என்னால் ஒழுங்காக ட்ரெயின் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் வந்து இங்கே ஆடலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நான் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு. இதனால் மாவட்ட அளவிலும் மாநில மற்றும் தேசிய அளவில் போட்டியிடும் வீரர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தேசிய அளவில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் பல பதக்கங்களை வென்ற வீரர்கள் தொடர்ந்து ஆசிய விளையாட்டு மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்று உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற கனவுகளோடு காத்திருக்கின்றனர். ஆனால் நீண்ட நேரம் பயிற்சி செய்ய முடியாமல் தங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் அடைய முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சுகின்றனர். இப்போ வந்து எங்களுக்கு இந்த லாக்டவுனால் ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மலாக நாங்கள் வந்து மார்னிங் 2 hours ஈவினிங் 3 hours நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், டோட்டல் 5 hours ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த லாக்டவுனால் எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். ஒரு நாளுக்கு 5 மணி நேரம் பயிற்சி செய்யும் தனது மகள் தற்போது 1 மணி நேரம் மட்டுமே பயிற்சி பெற முடிகிறது என்று கூறும் பெற்றோர் தேசிய அளவில் பதக்கங்களை பெற்று ஜொலிக்க கூடுதல் நேரம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்களோட எய்ம் இருக்குது. அதுக்காக வந்து முன்னாடியெல்லாம் இந்த கொரோனா தலைவருக்கு முன்னாடியெல்லாம் 5 hours ப்ராக்டிஸ் பண்ணவங்க இப்போ 1 hour கூட ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அந்த ப்ராக்டிஸ் வந்து பத்தவே பத்தாது. இதுக்காக வந்து நான் கவர்மெண்ட்டை மாவட்ட நிர்வாகத்தை வந்து இதுக்கு ஒரு தளர்வு கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளுக்கு தளர்வுகளை அறிவித்துள்ள தமிழக அரசு விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மேற்கொள்வதற்கு கூடுதல் நேரம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் பயிற்சியாளர் காலை மாலை என இருவேளையும் பயிற்சி பெற அனுமதித்தால் தன்னால் திறமையான வீரர்களை உருவாக்க முடியும் என்று கூறுகிறார் பயிற்சியாளர் சதீஷ்குமார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நேஷனல்ஸ், ஒரு 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நேஷனல்ஸ் கோல்டு மெடல், பிரான்ஸ் மெடல் எல்லாம் பண்ணுவோம். இப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க சார்ன்ட்டு. பட் நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், கவர்மெண்ட் என்றைக்கு அப்ரூவ் கொடுக்குறாங்களோ அப்போ தான் நம்ம பண்ண முடியும்ட்டு நான் சொல்லிவிட்டேன். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. கேம் ஸ்பாயில் ஆயிருக்கு. இப்போ நேஷனல்ஸ் பிளேயர்ஸ் மட்டும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நேஷனல்ஸ் பிளேயர்ஸ் நாங்கள் ஃபுல்லாக ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாகவே பக்காவாக இங்கே பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட் எனக்கு இது கொஞ்சம் கிளாஸ் டைமிங்ஸ் கொஞ்சம் மாத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் செக்ஷன் வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நாட்டிற்காக விளையாடும் இந்த வீரர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே அவர்களால் நாட்டிற்கு பெருமை சேர்க்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக அரக்கோணத்தில் இருந்து செய்தியாளர் அஜித்.